அண்ணா இப்ப நீங்க சின்ன சின்ன படத்துக்குள்ள ப்ரொமோட் பண்றீங்க, ஆனா ப்ளூ சட்டை மாறன் பாருங்களா பாத்தீங்கன்னா ஒரு படத்தை பத்தி தரக்குறவா பேசிக்கினேன், நல்லா இருக்கிற படத்தை கூட ஓட விட மாட்டாங்க, சமீபத்துல நட்சத்திர நகரத்தின் படம் நல்லா இல்லைன்னு சொல்றாரு. அதாவது அவரோட வேலை தியேட்டர்ல இருந்து படத்தை தூக்குறது, என்னோட வேலை தியேட்டர்ல இருந்து தூக்க விடாம இருக்கிறது. இத நான் சொன்னவன என்ன கை தட்டணும். அவர் சொன்னதுனால வந்து சில படங்கள் வந்து வர்த்தகமா பாதிக்கப்படுது. உண்மைதான். அதாவது நான் என் வீட்டுக்கு என்ன லாபம், இந்த மாதிரி பேசி நான் என் வீட்டுல இருந்து என்னுடைய அண்ணன் தம்பியையோ அக்கா தங்கச்சியோ அப்பா அம்மாவோ திட்ட மாட்டேன். இதுதான் என்னுடையது. மற்றவங்க வியூவர்ஸ் அந்த ரிவ்யூ கொடுக்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டிலே இருந்துட்டு அவங்க வீட்டிலே சாப்பிட்டுட்டு அவங்க வந்து தப்பாக சொல்கிறாங்க. அது நான் எப்படி சொல்கிறது இல்லையா? இப்போ நிறையா பேர் கூட இப்போ என் மேலே ரொம்ப காண்டில் இருக்காங்க. என்னன்னாக்கா நிறையா அந்த ரிவ்யூ கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா, எல்லோரும் ஏன் ரிவ்யூ பார்க்குறதுனால அவங்களோட வியூஸ் கம்மியாயிருந்தான். உண்மை தானே? அப்போ என்ன பண்ணும், கை தட்டணும். ஏன்னா நீங்கள் கை தட்டினா தான் அந்த ரிவ்யூ கொடுக்குறவங்களும் காண்டாகும். புரியுதா? அதனால என்னுடைய வேலை படத்துக்கு சப்போர்ட் பண்றது. இவரை மாதிரி ஆளுங்களா, நான் இப்போ சொல்றேங்க, இவர் வந்து ஆளு குள்ளம்தான். நீங்க யாரோ ஒருத்தர சொல்றீங்கல்ல, நீங்க யாரோ ஒருத்தர் சொல்றீங்களா, இவரை கேட்டாக்க இவர் குள்ளமா இருக்கிறாரு அப்படின்னு அவர் குறை சொல்லுவார். என்ன பொறுத்த வரைக்கும் இவர் நான் குள்ளத்தை பார்க்க மாட்டேன், இவர் வளர வேண்டிய உயரத்தை தான் நான் பார்ப்பேன். அப்ப கை தட்டணும். புரியுதா? சொன்னதுக்கு அப்புறம் தான் கை தட்டுவீங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி என்னுடைய வேலையே வந்து சினிமாவை பாதுகாப்பது தான். புரியுதுங்களா? நான் சினிமாவுக்காக உள்ள பவுன்சர், சினிமாவை காப்பாற்ற வந்த பவுன்சர். சிரிக்காத கை தட்டணும் சரிங்களா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டு பேர் பக்கம்தான்வா, இது வந்து பாக்கியராஜ் சார், எஸ் ஏ சந்திரசேகர் சார். சரியா? அதனால ரெண்டு பார்வையுமே எனக்கு ஒன்னாதான் இருக்கும். நன்றி. யார் ஜெயிச்சாலும் அவர்களுக்கு எனக்கு யாரு ஜெயிச்சாலும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஆனா எனக்கு வாய்ப்பு தராதிங்க, நீங்களே ஜெயிச்சுக்கங்க. சரியா? நீங்களே ஜெயிச்சுக்கங்க. ஓட்டு போட கூப்பிடுங்க, எல்லாரும் வந்து ஓட்டு போடுவோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன எதுக்கும் கூப்பிடாதீங்க. சரியா? வாழ்த்துக்கள்.